இந்த வீடியோவை வழங்குவோர் ஸ்வீட் கடை டாட் காம். இந்த தீபாவளிய பாரம்பரிய தின்பண்டங்களுடன் கொண்டாடுங்க. எல்லாமே பயங்கரமா இருக்கு, கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. வந்து பாத்துட்டு அப்புறமா பேச சொல்லுங்க. பிகில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அண்ட் இந்த படம் எப்படி இருக்குன்றது ஆடியன்ஸ் கிட்ட கேட்டு வாங்க போலாம். பயங்கரமா இருக்குது. கண்டிப்பா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பேச்சு எல்லா அப்பாவும் வருவோம். கண்டிப்பா பிகில் தீபாவளி, பிகில் தீபாவளி வெறித்தனம் வேற லெவலு, வேற லெவல் ப்ரோ, வேற லெவல் செம சூப்பர் தலைவர். பயங்கரமா இருக்காரு, போயிட்டு பார்க்கும் போதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஃபுல் ஃபுல் ஆல் வுமன்ஸ் ஸ்கிரீன்ல انا பார்த்தாலோ பார்த்துதலாம் வந்து நின்னாலோ ஓகே தலாம். நம்மளுக்கு பிகில் தான் தலாம், சம்ம என்ட்ரன்ஸ் தான் தலாம் ப்ரோ. சம்ம மூவி ஸ்டார்ட் டு எண்ட் ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் தான். படம் கண்டிப்பா பார்த்தே ஆகணும், சம்ம கிளாஸான மூவி. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு விஜய் சார் வந்து ஸ்கிரீன்ல பார்த்தது எப்படி இருந்துச்சு? வேற லெவல் ஜி, நான் பத்தாவதுல இருந்து பாத்து இருந்து வேற லெவல் ஜி. அது ஃபர்ஸ்ட் மாதிரி பாக்குற மாதிரி தான் வேற லெவல். சிங்க பண்ண விசுவலைசேஷன் சம வேற லெவல் குத்துக்கிறாரு. அப்படியே வெறித்தனமா இருக்கு, வெறித்தனமா அந்த மாதிரி செதுக்கி விட்டுருக்கா போல. அட்லீ நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. அந்த பெண்களை அடிமையா வச்சிருக்காங்க பாத்தீங்களா, வீட்டுல ஒவ்வொரு ஆண்களும் அவனுங்களெல்லாம் செருப்பால அடிச்ச மாதிரி அந்த செகண்ட் ஹாஃப் இருந்தது. படம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் போனதே தெரியல, மூணு ஹவர் படம் மாதிரியே தெரியல. இதோ ரெண்டு ஹவர் உட்காந்து ஃபுல் மேட்ச் பார்க்குற மாதிரி அப்படியே இருந்து என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது, மேட்சும் இருக்குது, எல்லாமே பக்காவாக கொண்டு வந்திருக்கா அட்லீ. வேற லெவல் அட்லீ. இந்த தீபாவளி பிகில் தீபாவளி தான் எங்களுக்கு. உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சது? வெறித்தனம் படம், வெறித்தனமாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. கடைசியில் ஒரு பொண்ணை பார்க்குற பார்வையை மாற்றிட்டாங்க. வெறித்தனம் ப்ரோ படம், வேற லெவல். கேர்ள்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், வெறித்தனமாக இருக்குது. கேர்ள்ஸ் மட்டும் பார்க்கலாம் இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். மெயினாக கேர்ள்ஸை வச்சு பெண்களுக்காக எடுத்த படம் சொல்லலாம். சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டாரு அட்லீ. வேற லெவல்ல இருக்கு. அப்பாவும் பிள்ளையும் ஒரு சில சீன் கட்டிப்பிடிப்பாங்க. ஒரு ஒரு அப்பா பிள்ளைகளை பெற்றவங்க எல்லாருமே இது மாதிரி அனுசரித்து போனாங்கன்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. தளபதி விசுபேத்திரன் உம்மனும் கடுப்பேத்திரன் ஜ இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு அது மாதிரி ஒரு விதமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம். இன்னி வரைக்கும் அது வேறு லெவல். அது படம் வேறு லெவல் ப்ரோ. ராயப்பன் செதுக்கி இருக்காரு, ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஃப்ரேமும் வேறு லெவலில் இருக்குது. ராயப்பன் மாதிரி தூக்கமே இல்லை தலைவா, நைட்லாம் தூங்கவே இல்லை, கண்ணெலாம் போட வேண்டியதுன்னு ஃபுல்லாக ராயப்பனுக்காக தான். வேறு லெவல் பண்ணியிருக்காரு ராயப்பன், கண்டிப்பாக வேறு லெவல் படம். இல்லை ஒரு வருஷம் ஆகுதுல அண்ணனை பார்த்தேன், ஒரு வருஷம் ஆகுது. இப்போ தான் ஸ்க்ரீன்லேயே பார்த்தேன் அண்ணனை. ஸ்டீல் கேரக்டர்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, செம்மையாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக உமன்ஸ்க்கு மெசேஜ் இருக்குது. நான் ஒரு தலை ஃபேன் தான், ஆனால் சீரியஸாக வேறு லெவலாக நடிச்சிருக்காரு. அந்த ராயப்பன் கேரக்டரு அடிச்சிக்கவே முடியாது. ராயப்பன், ராயப்பன் மாஸ் அட்லீ சொன்ன மாதிரியே தளபதியை ஒரு வேறு லெவலில் வச்சு எடுத்துருக்கிறாரு. எங்களுக்கு வந்து பிகில் தான் ப்ரோ, பிகில் தான் கூலான கேரக்டர், செம்ம கூலாக அழகாக நடிச்சிருப்பார். பயங்கரம் ராயப்பன் சூப்பர், எல்லாமே பயங்கரமாக இருக்குது. கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. வந்து பார்த்துட்டு அப்புறமா பேச சொல்லு. ராயப்பன் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, அதை விட இதில் ரொம்ப மாஸாக இருக்கார். அந்த கெட்டப்பு, அந்த நடை, பாடி லாங்குவேஜ், அந்த வாய்ஸ் கூட அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கிறாரு. ரொம்ப வேறு லெவலில் இருக்குது படம், பார்க்கலாம். அதான் இது சப்போ அந்த ஃபுட்பால் பற்றிலாம் நிறைய ட்ரோல் பண்ணதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அந்த டைலாக் ட்ரோல் பண்ணாங்க ஃபுட்பால் பற்றி, என்ன இவர் வந்து ரொனால்டோ மாதிரி ஆடுறாரா, மெஸ்ஸி மாதிரி ஆடுறாரான்னு இந்த ட்ரெய்லர் பற்றிலாம் சொல்கிறீங்க. அவர் ரொனால்டோ மாதிரி ஆடல, மெஸ்ஸி மாதிரி ஆடல, அது மாதிரி அது சேம் அது மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு. இதே ரொனால்டோக்கும் மெஸ்ஸிக்கும் வந்து விஜய் மாதிரி டான்ஸ் ஆட தெரியாது. ரெண்டு கேரக்டர் வேறு லெவல், பிச்சு பெடல் எடுத்திருக்காரு. அட்லீலாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. இன்டர்நேஷ்னல், அதாவது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு ஃபுட்பாலு வேறு லெவலில் பிச்சு வந்துருக்காரு. வெறித்தன சாங்கு, செம்ம டான்ஸு, அதெல்லாம் அல்டிமேட். இது வரைக்கும் தளபதிக்கிட்ட அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர்லாம் ஒரு ஆக்ட் பண்ணலாம், சாதாரணமாக ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிங். அது வேறு லெவல். அவர் தான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறாரு எல்லாரையும். தளபதி வேறு லெவல், அட்லீ பின்னிட்டார் படத்தில். படம் மாஸ், செம்ம மூவி. நான் ராயப்பன் கேரக்டர் மாஸ்
படம் வேற லெவல் ப்ரோ. படம் வெறித்தனமா இருக்கு. வெறித்தனமா இருக்கு. மைக்கேல் ராயப்பன் வெறித்தனம் ஃபுல்லாவே. எல்லாருமே இன்டர்வல் பிளாக்லலாம் அவரை பற்றி தான் எல்லாருமே போச்சு. நல்ல செம ஆக்டிங். ஈவன் மைக்கேல் தான், மைக்கேல்ன்ற ஒரு கேரக்டரில் வர தளபதியும் அவரும் நல்லா ஜாலியாக ஃபன்னாக சூப்பராக பண்ணியிருந்தார். நல்லா இருந்தது படம், சூப்பராக இருந்தது. இந்த வீடியோவை வழங்குவோர் ஸ்வீட் கடை .com. இந்த தீபாவளியை பாரம்பரிய தின்பண்டங்களுடன் கொண்டாடுங்க.